வணக்கம்பா. நிறைய பேர் தமிழ் பார்த்து வந்திருப்பீங்க, அதாவது என்னென்னு நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1,00,000 அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். நான் இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பைட்டு தான், நான் உண்மையில 1,00,000 எதுவுமே தொலைக்கல. பட் ஏதாவது இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இருக்குது. அதாவது இந்த கூகுள் சிரி இந்த மாதிரில நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம வந்து ஏதாவது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணும்போது யாருக்காவது கால் பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம வந்து வாய்ஸ் எல்லாம் பேசினா போதும், அது வந்து யாருக்காவது நம்ம யாருக்கு கால் பண்ணணும் கால் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஏதாவது டெஸ்டினேஷன் காமிக்கணும்னா அது வந்து நமக்கு டக்கு டக்குனு ஈஸியாக வந்து காமிக்கும். இது மூலமாக எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் இருக்குது, அதே அளவுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இந்த டிஸ்அட்வான்டேஜ்லாம் இந்த வீடியோவாக இருக்கும் போது, அதாவது இந்த மாதிரி நான் நிறைய வந்து பணம் திருட்டு போகிறது, இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் நல்ல உட்காந்துருவாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சார் இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தான் நான் உங்களுக்கு வந்து க்ளீன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் இதில் இருந்து எப்படி தப்பிக்கிறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணலாமா வேணாமா, இப்படி எப்படி யூஸ் பண்ணுறது ப்ராப்பராக அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை இருக்க போகுது. அதனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்களா, மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீக்லி 5 வீடியோஸ் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப முன்னாடி வந்துட்டோம். அதாவது மொத்தம் இப்போ 600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, இல்லை 400 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற டேவர். அதனால் நீங்கள் எதுவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி ஆல்லே வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் சொல்கிறோம், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்கும், டெக்கா சம்மந்தமான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், முன்னாடி உள்ள 2 வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது டெக் அப்டேட்னு சொல்லி கடைசியாக வந்து எல்லா வீடியோஸ்க்கும் லாஸ்ட்டில் வந்து ஒரு 3 அப்டேட் ஒன்று ஒரு ஸ்பீடாக வந்து சொல்லிட்டு போயிடலான்ட்ருக்கேன். அதாவது ஒரு தினம் ஒரு நாளைக்கு ஒரு 3 அப்டேட் தெரிஞ்சுட்டா கூட போதும். டெக் வேர்ல்டில் என்னென்ன நடக்குது, புதுசு புதுசாக என்னென்ன அப்டேட் ஆகிட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் அந்த லாஸ்ட்டில் வந்து சொல்லுவேன். இந்த வீடியோ லாஸ்ட்டில் அந்த அப்டேட் இருக்குது. ஓகே, வாங்க எல்லாம் பண்ணுறதுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், அதாவது இந்த கூகுள் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் சிரி. இது நிறைய பேர் நினச்சிருப்பாங்க கூகுள் அசிஸ்டன்ட் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறாங்க, அதனால் நிறைய பிரச்சனை வரும், நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியல. பட் நிறைய பேர் வந்து ஐஃபோன் வச்சுக்கோங்களேன், ஏன் எங்கிட்ட ஐஃபோன் இருக்குது, ஐஃபோன் வந்து ரொம்ப செக்யூர்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அது செக்யூர்டு நான் அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது வந்து அதாவது ஆண்ட்ராய்டு கொஞ்சம் மேலே அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர, அது வந்து 100% செக்யூர், அது வந்து ஹேக்கே பண்ண முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சொல்கிற ஸ்டெப்ஸ்க்கு வந்து ஹேக்கிங் எதுவுமே வந்து இன்வால்வ் ஆக போகிறது இல்லை. அது நார்மலாக ஒரு பர்சன், அதாவது உங்கள் ஃபோன் வந்து டச் கூட பண்ண மாட்டாங்க, இல்லை எந்த ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே அமைச்சுட மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவே உங்கள் ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுவே வந்து என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனை வந்து நான் வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து அந்த ஃபோனை வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். அந்த காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து என்னை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது நோட்டு விடுவாங்க பார்த்தீங்களா, அதாவது நம்ம என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம், என்னோட பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு 10,000 இருக்குன்னு அவங்க வந்து குறிச்சிட்டாங்க. என் 10,000 வந்து ஆட்டே ஒன்று சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது என் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த ஓடிபி அந்த இதெல்லாம் வந்து தேவைப்படும். அந்த ஓடிபி தேவைப்படுறதுக்கு அதுக்கு அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கூட நான் சொல்கிறது இப்போ நான் சொல்ல போகிறத வச்சு அவங்களால ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது இதுவே நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஒரு ஐஃபோன் வச்சுக்கலாம், ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சரி யூஸ் பண்ணிட்டு காஃபி குடிச்சிட்டு யூஸ் பண்ணிட்டு டக்குனு ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க, ஆஃப் பண்ண கூட இல்லை, அப்படியே நீங்கள் வந்து லாக் ஸ்க்ரீன், அதாவது ஐஃபோன் என்ன பார்த்தீங்கன்னா சிரி வந்து லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் வந்து லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிருந்தால் மட்டும்தான் உங்களோட லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி தான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாக் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் லாக் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சிரி. இது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து ரைடர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் வந்து டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது டக்குனு கை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு இல்லை பாஸ்வேர்ட் போட்டுகிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து லாக் ஸ்க்ரீன்லேயே வந்து இந்த சிரி வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து இப்படி ஒரு ஆள் இருக்காங்க, இந்த மாதிரி லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இல்லையா, சரி லாக் ஸ்க்ரீன் வந்து அந்த லாக் ஸ்க்ரீன்லேயே சிரி ஒர்க் ஆகிறது வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை தப்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு அதை லாக் பண்ணாமல் முன்னாடி வச்சுட்டாங்க. ஓகேவா, இன்னொருத்த வந்து அதை வந்து ஒருத்த வந்து நோட் பண்ணிட்டு வந்துட்டு டக்குனு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அங்கே அனுப்பிச்சுட்றோம். நிறைய பேர் யோசிக்கலாம், ஏன்டா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுடும் போது அவருக்கு அந்த ஃபோன் யூசர்ஸ்க்கு வந்து தெரியாதா, அதாவது அந்த ஃபோனோட ஓனருக்கு வந்து அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். இது வந்து ஒரு மைக்ரோவேவ்ஸாக தான் இருக்கும், அதாவது ஒரு மைக்ரோவேவ்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஹியூமன்ஸால் கேட்கக்கூடிய வேவ்ஸ். ஒரு சவுண்ட் வேவ்ஸ் இருக்குன்னா அது வந்து ஹியூமன்ஸால் கேட்க முடியாது, வந்து ஒரு ஆவரேஜான ஒரு பர்டிகுலரான இதாக இருக்கும், ஒரு ஹெட்ஸ்னு சொல்லி ஒரு டைம் சம்திங் இருக்கும், நம்ம அதுக்குள்ளே ரொம்ப இன்வால்வ் ஆக வேணாம். இதுவும் நீங்கள் வந்து ரொம்ப மைக்ரோவேவ்ஸ் ரொம்ப கம்மியாக நீங்கள் அனுப்பிச்சுட்டாலும் சரி, ரொம்ப அதிகமாக அனுப்பிச்சுட்டாலும் சரி, நம்மளால் கேட்க முடியாது. நம்மளால் வந்து ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் சம்திங் தான் இருக்குது. நான் வந்து படிச்சிருக்கேன் பட் தான் நான் வரல. அதுக்கெல்லாம் அதனால் அந்த அமௌண்ட்டில் வந்து அமுச்சு விட்டுருந்தாங்கன்னா நமக்கு வந்து கேட்காது, ஹியூமன்ஸ் யாருக்குமே கேட்காது. பட் ஆனால் மிஷின்ஸ்னால் அது வந்து கேப்சர் பண்ண முடியும், அதை கேப்சர் பண்ணிட்டு ரெகனைஸ் பண்ண முடியும். இதுவே வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு இது இதாவது வந்து அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்றாங்கன்னா ஒரு மைக்ரோவேவ்ஸ் அனுப்பிச்சுட்றாங்க. அந்த வேவ்ஸ் அனுப்பிச்சுட்டு முதல்ல வந்து உங்களோட மீடியா சவுண்டு வந்து ஃபுல்லாக மியூட் பண்ண சொல்லிடுறாங்க. இதுவே நான் சொல்கிற அதாவது ஹே சிரி மியூட் த மீடியா சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா சுற்றி ஏதோ வரும், வந்தாலும் நம்ம ஏதாவது சொல்லிப்போம்.
மியூட் தான் மீடியா சவுண்ட்னு சொல்லிட்டோம்னா ஃபுல்லாக மியூட் ஆகிடும். ஓகேவா? ஏதாவது மெசேஜ் வச்சா டிங் அந்த மாதிரி சவுண்ட் எதுவுமே வராது. இல்லை அது வந்து நமக்கு பதில் சொல்லுதுன்னா சிரி வந்து திரும்பி நமக்கு ரிப்ளை கொடுக்கும், அந்த மாதிரி ரிப்ளைஸும் வராது. ஓகேங்களா? மியூட் பண்ண சொல்லிட்டுனா ஃபுல்லாக மியூட் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறது வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அது கேதர் பண்ணி வச்சுட்டே இருக்கும். கொஞ்சமா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸும் அதெல்லாம் கேட்டு வாங்க முடியும். அவங்க நினச்சாங்கன்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் தான் அந்த வாய்ஸ் மூலியமாக, அதாவது அந்த மைக்ரோவேவ்ஸ் மூலியமாக கேட்டு அந்த டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவங்களால வாங்க முடியும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இன்னொன்று இந்த டிரான்சாக்ஷன் ஐடி அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா கூட, இவங்க கார்டு நம்பராக இருக்கட்டும், டிரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டா கூட, ஒரு அது ஓடிபி ஓடிபி அமைச்சுட்டு அந்த ஓடிபி போட்டால் வந்து மணி டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? 10,000 வந்து அவங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருச்சு, என்னோட கார்டு நம்பர் கிடச்சிச்சு, சிவிவி நம்பர் கிடச்சிருச்சு, அதுக்கடுத்து கார்டோட எக்ஸ்பிரி டேட் எல்லாமே அவங்க வந்து கிடச்சிச்சு, எல்லாமே அவங்க ரெடியாக வச்சுட்டு டிரான்சாக்ஷனுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஓடிபி அதுக்காக அவங்க வந்து முன்னாடி வந்து மீடியா சவுண்ட் வந்து ஃபுல்லாக லோ பண்ணிட்டாங்க. அப்போ வந்து டிங்னு சொல்லி அந்த மெசேஜ் சவுண்ட் கேட்காது, அந்த மெசேஜ் வந்து அவங்க பேங்க்லேருந்து இவங்க வந்து எல்லாமே பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அந்த ஓடிபியாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து அந்த ஓடிபியாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த ஓடிபி வந்து இருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த ஓடிபி அவங்க ஃபைனலாக வந்து என்ட்ரு பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷனுங்கிறது கம்ப்ளீட் ஆகும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து நம்ம எங்கே உட்கார போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. முதல்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து குட்டியாக மைக், ஒரு மைக்ரோ மைக் வச்சுருப்பாங்க. அதாவது இது வந்து ரொம்ப எல்லாருமே வந்து சாரி, இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த மீடியா சவுண்ட் வந்து ஃபுல்லாக வந்து சவுண்டு குறைக்க சொல்ல மாட்டாங்க, மியூட்டில் போட சொல்ல மாட்டாங்க. அதாவது 1 வச்சுப்பாங்க இல்லை 2 வச்சுப்பாங்க, அதாவது நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லி 1 வச்சுட்டு பக்கத்தில் வச்சுருவாங்க. அது 1 வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து ஒரு மைக்ரோ நல்ல ஒரு சவுண்டு, ஒரு லைட்டாக ஒரு சவுண்ட் கேட்டால் கூட ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு மைக் வந்து செட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து செட் பண்ணோடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து ஓகே கொடுத்துட்டாங்க, இப்போ வந்து ஓடிபி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஓடிபியும் போயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து அவங்க அந்த மைக்ரோவேஸ்டோ இந்த மைக்ரோ சவுண்ட்லேருந்து என்ன என்ன கேட்பாங்கன்னா, ரீசன்ட் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அந்த டைமில் ரீசன்ட் மெசேஜ் வந்து அந்த ஓடிபியும் இருக்கும். அந்த டைமில் அதே சேர்த்து அதை வந்து ரீட் பண்ணலை, அதை வந்து அந்த மைக் வந்து கேப்சர் பண்ணி இவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடும். அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஓடிபி எல்லாமே கிடச்சிச்சு, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிட்டு அவங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி, அதாவது எத்தனை கோடி வேணால் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸில் எவ்வளோ இருக்கோ அந்த காசு முதல்ல அவங்க வந்து ஆட்டே போடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி வந்து மொத்த ஸ்கேம் வந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து, இதோட வந்து இதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் நேமும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்களுக்கு அதாவது சர்ஃபிங் அட்டாக்குன்னு சொல்லி இதை வந்து பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து இப்போதைக்கு இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கல, பட் ஆனால் ஃபாரின்ஸில் வந்து இதுக்காக நிறைய வந்து அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் சிரி கூகுள் அசிஸ்டன்ட்லாம் ரொம்ப அவங்களுக்கு டேப்லெட் டைமில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து கூகுள் சிரி இல்லை கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஆன்லேயே வச்சுக்கலாம் ஆஃப்லேயே வச்சுக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம் தான், உங்களோட மணி வந்து உங்களோட கேஷ் தான் எல்லாமே, எனக்கு வந்து எதுவுமே வந்து சம்மந்தம் இல்லை. இது நீங்கள் வந்து உங்களோட காசு வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் ஆஃப் பண்ணி தான் வச்சுக்கணும்னு சொல்லி கிடையாது. பட் இருந்தாலும் வந்து ஆஃப் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெட்டரு, எல்லாருமே நம்ம கரெக்டாக லாக் ஸ்க்ரீன் எல்லாத்தையும் லாக் பண்ணி தான் வைப்போம்னு சொல்லி நமக்கு தெரியாது, கன்ஃபார்மாக. அதுக்கடுத்தது ஒரு சிலர் வந்து அதாவது நான் சொல்ல முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, லாக் ஸ்க்ரீனில் கூகுள் இந்த கூகுள் அசிஸ்டன்ட் வந்து சிரி இதெல்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுவே நீங்கள் எங்கேயா ரைட் போகிறீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லை, அந்த மாதிரி வந்து இந்த சிஸ்டம் எல்லாமே யூஸ் பண்ணினாங்களோ, அதனால் வந்து அந்த டைமிங்கில் நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் முடித்த உடனேவே தான் அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிடுங்க, முத வேலையாக அதை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது வந்து இதே கூகுள் அசிஸ்டன்ட் அந்த லாக் ஸ்க்ரீன் ஆஃபில் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோனை லாக் பண்ணி தான் பப்ளிக் பிளேஸ், அதாவது இது வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு தான் வந்து உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கணும்னு கிடையவே கிடையாது. மைக்ரோவேவ்ஸ் வந்து ரொம்ப அதாவது இந்த செவரு இந்த பின்னாடி உள்ள செவரையும் சரி எல்லா இடத்துலையும் வந்து தாண்டி போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் கூகுள் பண்ணி அப்படி தான் தெரிஞ்சிச்சு, மைக்ரோவேவ்ஸ் வந்து எல்லா இடத்தையும் தாண்டி நம்ம அதோட டெஸ்டினேஷன் கரெக்டாக ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து உங்கள் பக்கத்து ரூமில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களால மைக்ரோவேவ்ஸ் அனுப்பிச்சு விட முடியும். அதுக்கப்புறம் அவங்க செட் பண்ண மைக் வழியாக அவங்களால அந்த ஓடிபி வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வந்து எப்பயுமே நீங்கள் ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டக்கு லாக் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது வந்து முக்கியமான விஷயம். இதே நீங்கள் வந்து லாக் ஸ்க்ரீன் அந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லாக் ஸ்க்ரீன் ஆஃப் இருக்க ஆன்ல இருக்கன்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு எல்லாம் இதெல்லாம் நான் அது பண்ண மாட்டேன்னா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எனக்கு கூகுள் அசிஸ்டன்ட் தேவை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இந்த ஆஃப் பண்ணுறது எப்படா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். நான் வந்து இப்போதைக்கு வந்து கூகுள் அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அந்த கூகுள் அசிஸ்டன்ட் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். அதாவது சிரி அதாவது ஐஃபோன் ஆப்பிள்ஸ்க்கு அது எல்லாத்துக்குமே வந்து எனக்கு எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஏன்னா என்கிட்ட ஆப்பிள் ஃபோன்ஸ் எதுவுமே இல்லை, ஆப்பிள் மெட்டீரியல்ஸ் நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு வீடியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதாவது எப்படி வந்து சிரி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோட லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி வாங்க, கூகுள் அசிஸ்டண்ட்டை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல உங்கள் ஃபோன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு உங்களோட ஃபோனில்
வந்து இங்கே கூகுள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், கூகுளில் கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுளில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்திருக்கும் அக்கௌண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் அசிஸ்டன்ட் அண்ட் வாய்ஸ் தான், அதை நான் இங்கே கை கம்மியில் பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்திங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், அதில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் இங்கே இருக்கும், அந்த கூகுள் அசிஸ்டன்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அசிஸ்டன்ட் சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஃபோன் அப்படின்னு சொல்லி இந்த டிவைஸ் கனெக்டில் இருக்கும் அசிஸ்டன்ட் டிவைஸ், அதாவது எந்தெந்த டிவைஸில் வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஃபோன் சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு அப்படி கூகுள் அசிஸ்டன்ட் தேவையில்லான்னு இங்கே வந்து ஆஃப் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் உங்கள் ஃபோன்லேருந்து போயிடும். வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒருத்தர் ட்ரையலே காமிச்சிடறேன். சென்டர் பட்டன் கொடுத்து நான் வெளில வந்துடுறேன். ஓகே, வெளில வந்துட்டேன். இங்கே வந்து இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து கூகுள் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா your google assistant is ready to help you, you get things done, அதாவது ஆன் பண்ண சொல்லிருக்காங்க, கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஆன் பண்ண சொல்லிருக்காங்க, நம்ம இப்போதான் ஆஃப் பண்ணணும். ஓகே, நான் எல்லாமே உங்களுக்கு நீட் நீட் பர்ஃபெக்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கீழே ஒரு லைக் பண்ணி கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதோட அவேர்னஸோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்களுக்கு முதல் வேலையை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ண அவங்க ஷேர் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மணியை நீங்கள் வந்து அவங்களையும் காப்பாற்றலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அந்த காசை வச்சு நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இதை வந்து அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்களே வந்து ஷேர் பண்ணிக்கணும், நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தான் சொல்கிற இந்த மாதிரி நடக்கிறது வாய்ப்பு இருக்கலாம். இந்த கூகுள் அசிஸ்டன்ட் அதிகமாக தேவையில்லாம், நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் தான் இருப்பாங்க கூகுள் அசிஸ்டன்ட், நானே வந்து மேக்ஸிமம் யூஸே பண்ண மாட்டேன். அதாவது நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து ஒரு வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ வந்துருக்குமான்னு தெரியல, இல்லை இதுக்கு அடுத்து வரும். அந்த வீடியோவில் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து மெசேஜ் அனுப்பிச்சுடுறது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அதுக்காக மட்டும்தான் நான் கடைசியாக வந்து கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் யாருக்கும் கால் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எதுக்குமே நான் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து மேக்ஸ் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் அப்புறம் எதுக்கு நமக்கு அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம 1K ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு 1K ரீச் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கடுத்து உங்களை மைல் ஸ்டோன் வந்து ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஓகே, வாங்க டெக் அப்டேட் கூட போகலாம். நிறைய பேருக்கு தெரியும் மேக்ஸிமம் வந்து நம்ம பார்க்க ஒரு ஃபஸ்ட்டு டெக் அப்டேட், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஆப்பிள் வந்து ஃபார்ட்நைட் கேம் வந்து ஃபுல்லாக வந்து அது அவங்களோட ஸ்டோர்லேருந்து எடுத்துட்டாங்க. ஆப்பிள் மட்டும் இல்லைங்க, ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்தாங்க. இது வந்து ஏன் காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா வந்து அந்த அவங்க ஃபார்ட்நைட் வந்து அவங்களோட பே அவங்களை ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்ட்நைட்டோட பேஜில் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. நம்ம வந்து ஒரு செகண்ட் டெக் அப்டேட் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது வேற லெவல் டெக் அப்டேட்னே சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் டியோ இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோனில் யூஸ் பண்ணியிருப்போம் கூகுள் டியோ, மற்றவங்களுக்கு வந்து வீடியோ கால் பண்ணுறதுக்காக குரூப் கால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து அது வந்து ஆண்ட்ராய்ட் டியூலேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்ஃபார்மான நியூஸ் தான், எடுத்துகிட்டு வரதுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க, பட் ஆனால் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டேட் எதுவுமே நமக்கு தெரியலை. அடுத்து நம்ம தேர்டாக பார்க்க போகிற டெக் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் சொல்லலாம். அதாவது மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இந்த நிறைய நடுவில் வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம தேர்டாக பார்க்க போகிற டெக் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் டுவெல் வந்து சார்ஜஸும் கொடுக்க மாட்டாங்க, இயர்ஃபோன்ஸும் கொடுக்க மாட்டாங்களா, வெறும் ஃபோன் மட்டும்தான் இருக்குவாங்க. ஃபோனு மேனுவல் அதுக்கப்புறம் அந்த பின்னு அதெல்லாமே வெறும் இது மட்டும்தான் இருக்குமா, பாக்ஸஸில் ஃபுல் பாக்ஸ்லையுமே இது மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு ஃபோன் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மேனுவல்ஸ் அதெல்லாம் இருக்கும், வேற எந்த விதமான இயர்ஃபோன்ஸாக இருக்கட்டும் சார்ஜஸாக இருக்கட்டும் எதுவுமே இருக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சரி இதெல்லாம் வந்து தரமாக இருக்காங்க, ப்ரைஸ் ஏதாவது கம்மி பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ப்ரைஸ் வந்து ஐஃபோன் 11 ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ரொம்ப கிடையாது அதோட அதிகமாக இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. என்ன கொடுமை சார் இது, உங்களுக்கு இந்த டெக் அப்டேட்ஸ் எல்லாமே பிடிச்சிட்டு இருக்கீங்களா? இது இந்த டெக் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்துக்கெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படிங்க உங்களுக்கு டெக் அப்டேட் பிடிச்சிங்கன்னா மறக்காம கீழே ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்களா ரொம்ப தப்பு, மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை பை.